தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக மாறியிருக்கு ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். அதில் மாணவர்கள் வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக மாறியிருக்கு. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ்ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் வரப்போகிற அனைத்து மாணவர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலில் இருந்த ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் எப்படி வந்து ஒரு நேரடியாக வந்து முழுவதுமாக அரசு மருத்துவக் கல்லூரியாக இல்லாமல் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தது இல்லையா, அதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜும் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது. பட் அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுமையாக வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியாக மாறியிருக்கு. ஸோ இந்த போராட்டங்களுக்குரிய வெற்றிக்கான காரணங்கள், அதில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் தான் முக்கியமாக. வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 385,000 ரூபாய் அப்படின்னு தான் அந்த காலேஜில் வந்து ஃபீஸை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்துகிட்டு இருந்த அந்த டைம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 26 மெடிக்கல் காலேஜ், அந்த 26 மெடிக்கல் காலேஜில் 23 வந்து பியூர் மெடிக்கல் காலேஜாகவும் 3 மெடிக்கல் காலேஜ் வந்து செமி கவர்மெண்ட் காலேஜாகவும் இருந்துகிட்டு இருந்தது. அந்த 3 மெடிக்கல் காலேஜில் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு. அதே போல் இப்போ வந்து ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜாக மாறியாச்சு. ஸோ இது ரெண்டுமே மாறினதுனால 23 மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் 2 மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து 25 மெடிக்கல் காலேஜ், அதாவது பியூர் மெடிக்கல் காலேஜாக மாறியிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. கூடுதலாக நமக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு வந்து இடம் கிடச்சி அதில் படிக்க போகிற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், அதாவது மருத்துவ படிப்பிற்கான கல்வி கட்டணம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக குறைவான கல்வி கட்டணம். வருடத்திற்கு 13,610 ரூபா அந்த ஃபீஸு தான் வந்து தமிழக அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி இப்போ வந்து அரசாணையும் வெளியிட்டாச்சு. ஸோ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்குரிய வெற்றியானது இருக்குன்னு தான் நாம் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த போராட்டங்களுக்கு முன்னோடிகள் அப்படின்னா ராஜாமுத்திய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் நாம் சொல்லணும். ஸோ அவங்களுடைய வழியில் நின்று ஒரு அறவழி போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கி ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருந்து அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையின் கீழே வந்ததோ, அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜும் வந்து போக்குவரத்து துறையின் கீழே இருந்தது. ஸோ போக்குவரத்து துறையின் கீழே இருந்த அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முழுவதுமாக வந்து சுகாதாரத்துறையின் கீழே வந்து அரசு கல்லூரியாக மாறியிருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு வந்து அதில் கலந்துக்கிட்ட மாணவர்களுடைய போராட்டங்கள் தான் மிகப்பெரிய காரணம். அந்த அனைத்து மாணவர்களுக்குமே நம்மளுடைய தமிழ்ஸ்டோர் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இன்றைக்கி வந்து சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இது மட்டும்தான் இன்றைக்கி மெயின் விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வருங்காலத்தில் வரப்போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இனிமேல் வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் 13,610 ரூபா இதுதான் வந்து ஃபீஸாக இருக்க போகுது. அதே போல் பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் 9,610 ரூபா தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஃபீஸ் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டதுனால இந்த ஃபீஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமான செய்தி, வாழ்த்துக்கள். நிறைய பேருக்குன்னு தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.